ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் கீ மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான இந்த மைசூர் பாக் எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீ மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, எண்ணெய், நெய், சர்க்கரை. இப்போ இந்த நான்கு பொருட்கள் வச்சு எப்படி நம்ம மைசூர் பாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் போல் நெய் எடுத்திருக்கேன், அரை கப் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு கீ எடுத்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் நெய். இப்போ இந்த எண்ணெயையும் நெய்யையும் நம்ம சூடுபடுத்த போகிறோம். இது லைட்டாக நமக்கு சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவில் நம்ம சூடுபடுத்தின நெய் எண்ணெயையும் நம்ம சேர்க்க போகிறோம். அரை கப் அந்த எண்ணெய் நெய்யை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிறத நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரை கப் நம்ம அதுக்கப்புறமா சேர்க்க போகிறோம். இப்படி நம்மளோட நெய் எண்ணெய் சேர்க்கணும். எப்போவுமே இந்த மைசூர் பாக் செய்யும்போது எண்ணெய் விட நெய் அதிகமாக இருக்க மாதிரி அளவில் எடுத்துக்கோங்க. இப்படி சேர்த்ததுக்கப்புறம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேயில் இந்த மைசூர் பாக் நம்ம போட போகிறோமோ அதில் நான் வந்து கொஞ்சம் கீ எடுத்து நல்லா தடவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கீ போட்டுட்டு அந்த ட்ரே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை, அரை கப் போல் தண்ணி. நான் எந்த கப்பில் வந்து நெய் எண்ணெய் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் தான் தண்ணியும் அரை கப் மெஷர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்மளோட சர்க்கரை வந்து கொஞ்சம் ஆயிலியாக தெரியுது. இப்படி நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு அந்த கம்பி பதம் வரணும். ஃபஸ்ட்டு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நமக்கு வர அளவுக்கு இது வந்து நமக்கு ரெடி ஆகட்டும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுனாலும் அது ஒரு மாதிரி இழுத்த மாதிரி ஊற்றணும். அப்படி வர வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். பாருங்கள், நான் தொட்டு பார்க்குறேன், இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் கரெக்டாக வந்துடும். இப்போ நமக்கு கரெக்டான இந்த பக்குவம் வந்துருச்சு. தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கடலை மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம ஃபுல்லாக கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நம்ம அதை கிளறிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்ல வசதியான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அதை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அது கட்டிப்படாமல் கரெக்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு போட்ட கொஞ்ச நேரத்திலேயே நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்கு இது திக்காக வர ஆரம்பிக்கும்போது நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த நெய் எண்ணெய் சூடுபடுத்தி பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை கப் அளவுக்கு, அதை நம்ம இதோட கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் எண்ணெய் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஊற்றுன அந்த நெய்யும் எண்ணெயும் இந்த மாவோட நல்லா கலந்து விடுங்க. அது நமக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து நம்ம அந்த சூட்டில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி ஒரு நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய் எந்த பாத்திரத்தில் எந்த ட்ரேயில் தடவியிருக்கோமோ அதில் நம்ம வந்து இதை போட்டுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பீஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மைசூர் பாக் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ ஓரங்களில் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கீழே தட்டும்போது அது ட்ரேலேருந்து கரெக்டாக உங்களுக்கு வெளியில் வரும். இதே மாதிரி நைஃப் வச்சு நீங்கள் 4 பக்கமும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான சாஃப்டான மைசூர் பாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கீழே வேற ஒரு பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு போர்டு வச்சுட்டு நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா அது கீழே அழகாக விழுந்துடும். பாருங்க, நம்மளோட மைசூர் பாக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோட டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.